வணக்கம் கொரோனா வைரஸின் தினசரி பாதிப்பு மூணு லட்சத்தி பதினாலாயிரம் புதிய கேசஸ்கள் இந்தியாவில் வந்துவிட்டது இந்தியாவில் மட்டும்தான் உலகத்திலேயே எல்லாத்திற்கும் அதிகமான ஒரே நாளில் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறது அந்த அளவில் இந்த கொரோனா வைரஸோட சீரியஸ்னஸ் தன்னுடைய வேர்களை பதித்துவிட்டது இந்தியாவில் ஆனால் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு எந்த விதமான கவலையும் இல்லை நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு எப்படி ஒரு மாநிலத்தில் எலெக்ஷனை நடத்தலாம் அங்கே பிரச்சாரத்தை செய்யலாம் அந்த மாநிலத்துடைய அரசாங்கத்தை தன் கையுக்குள் போட்டுக்கொள்ளலாம் என்கிற ஒரே நோக்கத்துடன் தான் இந்த அரசாங்கம் இன்னைக்கு நடந்து வருகிறது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை நாடு முழுவதும் ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை மட்டும்தான் அந்த செய்தி தான் வெளிவந்து கொண்டிருக்கிறது டாடா குரூப் தன் ஸ்டீல் பிளான்ட்டை மூடிவிட்டு தன்னுடைய மற்ற ஃபேக்டரிகளை சொல்லிவிட்டு அங்க உற்பத்தியாகும் அனைத்து ஆக்சிஜனையுமே மெடிக்கலுக்காக மருத்துவமனைகளுக்காக கொடுக்க வேண்டும் என்ற அந்த வேலையை ஆரம்பித்து விட்டார்கள் இது டாடா நிறுவனம் ஆனால் இன்னொரு புறம் மற்ற ஃபேக்டரிகள் மற்ற இண்டஸ்ட்ரிகள் இந்த வேலையை பார்க்கவில்லை எங்க மக்கள் தன்னுடைய உயிரை எழுந்து வருகிறார்களோ அதே நாட்டில் இன்னைக்கும் இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஆக்சிஜனை யூஸ் செய்து வருகிறார்கள் மக்களுக்காக அந்த ஆக்சிஜன் போய் சேருவதில்லை ஆனால் நம் நாட்டில் நடக்கும் ஃபேக்ட்ரிகள் அந்த கார்ப்பரேட்டுக்கு அந்த ஆக்சிஜன் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கூட எப்படி மத்திய அரசாங்கத்தால் அந்த ஆக்சிஜனை மருத்துவமனைகளுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியவில்லை எதற்காக இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது எந்த விதமான விஷனும் அல்லாமல் எந்த விதமான ஃபியூச்சர் ஃபோக்கஸும் அல்லாமல் இந்த அரசாங்கம் வெறும் தேர்தல் பிரச்சாரத்தில் மட்டும் நான் முழுகிக் கொண்டிருக்கிறதே ஒழிய வேற எந்த வேலையும் பார்க்கவில்லை இன்னொரு புறம் டெல்லி ஹைகோர்ட் மத்திய அரசாங்கத்தை கூப்பிட்டு வைத்து திட்டி அனுப்பியிருக்கிறார்கள் என்னதான் செய்தீர்கள் நீங்க டெல்லியில் இத்தனை நபர்களுடைய உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் டெல்லிக்கு சேர வேண்டிய அந்த ஆக்சிஜனை வேற எங்கேயோ நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் மருத்துவமனைகளுக்கு தேவைப்படும் இந்த ஆக்சிஜனை எதற்காக ஃபேக்டரிகளுக்கோ இண்டஸ்ட்ரிகளுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் செய்து வருகிறீர்கள் என்ற அந்த குற்றச்சாட்டிற்காக இந்த கோர்ட் மத்திய அரசாங்கத்தை கூப்பிட்டு வைத்து திட்டியிருக்கிறார்கள் மத்தியரசாங்கத்தை பார்த்து கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கான எந்த விதமான விடயத்தையும் எந்த விதமான பதிலையும் கொடுக்க முடியாத நிலையில்தான் மத்திய அரசாங்கம் கோர்ட்டில் நின்று கொண்டிருந்தது டெல்லி ஹைகோர்ட் கேட்ட அந்த கேள்விகள் திஸ் எமர்ஜென்சி ஷோஸ்

சரி கட்டி கொடுக்க வேண்டும் இது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இதே டெல்லி ஹைகோர்ட் ஆனால் இரண்டு நாட்களுக்கு பின் கூட நம் செயல்படவில்லை மக்களுக்கு உதவியும் செய்யவில்லை அதனால் மீண்டும் ஒரு முறை நேற்று மத்திய அரசாங்கத்தை பார்த்து இதே டெல்லி ஹைகோர்ட் கொடுத்த டைரக்ஷன் மிகவும் கடுமையாக இருந்தது நாங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த அந்த டைரக்ஷன் படி இந்த மத்திய அரசாங்கம் நடக்காத காரணம் என்ன அதாவது மக்கள் செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை உங்களுடைய அந்த நண்பர்கள் உங்களுடைய அந்த கார்பரேட்டுக்கு மட்டும் அனைத்து வேலையும் அனைத்து ஆக்சிஜனுமே போய் சேர்ந்து கொண்டிருக்க வேண்டும் மத்திய அரசாங்கத்திற்கு மக்கள் மீது எந்த விதமான கவலையும் அல்ல உங்களுக்கு உங்களுடைய பிரச்சாரம் மட்டும்தான் முக்கியம் என்று ஹைகோர்ட் கூறிவிட்டது அதற்கு பெண் நேற்று இரவு மத்திய அரசாங்கம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் டெல்லிக்கு இதற்கு மேல் அதிகமான அளவில் ஆக்சிஜன் கிடைக்கும் என்று அப்போ இத்தனை நாள் வரை மத்திய அரசாங்கம் எந்த விதமான செய்தியும் கேட்கவில்லையா பார்க்கவில்லையா இத்தனை நாட்கள் வரை இந்தியாவில் இருக்கும் அந்த கொரோனா வைரஸிற்கான அந்த பாதிப்புகளை பற்றி எந்த விதமான கூட்டமும் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கூட்டவில்லையா நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு எலெக்ஷன் மட்டும்தான் முக்கியமா அல்ல நம் நாட்டு மக்கள் முக்கியமா என்ற அந்த கேள்விக்கான விடயத்தை இந்த மத்திய அரசாங்கத்தால் கொடுக்க முடியுமா டெல்லி ஹைகோர்ட் மீண்டும் என்ன கூறினார்கள் என்று அதையும் கேட்டுவிடுங்கள் ஹவு இஸ் திஸ் கவர்மெண்ட் ஷோ அப் டூ தி ரியாலிட்டி ஆன் தி கிரவுண்ட் யூ கான்ட் ஹேவ் பீபிள் டே பிகாஸ் ஆஃப் நோ ஆக்ஸிஜன் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவென்றே தெரியாத ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட்டு வருகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆக்சிஜன் கிடைக்காமல் மக்கள் இறந்து வருவதை கூட இந்த அரசாங்கம் பார்த்து கொள்ளவில்லை அதை கூட தெரியாத ஒரு அரசாங்கம் இந்தியாவில் செயல்பட்டு வருகிறது என்று அந்த பிறக்கத்தை அந்த கேள்வியை கேட்டிருக்கிறது டெல்லி ஹைகோர்ட்

இந்த நூத்தி அறுபத்தி ரெண்டு ஆக்சிஜன் பிளான்ட் அவசியம் எந்த அளவில் இருக்கிறது என்று இன்னைக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நூத்தி அறுபத்தி ரெண்டு இந்த ஆக்சிஜன் பிளான்ட் அந்த மொத்த தொகையே வெறும் இருநூத்தி ஒரு கோடி ரூபாய் அந்த இருநூத்தி ஒரு கோடி ரூபாயை கூட நம் நாட்டு மக்களுக்காக செலவழிக்காத இந்த அரசாங்கம் கடந்த ஒரு வருடமாக எத்தனையோ ஆயிரம் கோடி ரூபாயை மக்களிடமிருந்தே வசூலித்திருக்கிறார்கள் பி எம் கேர்ஸ் என்கிற பெயரில் அந்த பணம் என்னானது அந்த பணத்தை வைத்து என்னதான் செய்தார்கள் கூட இந்த அரசாங்கம் ஆக இருக்கட்டும் மத்திய பிரதேசம் எந்த மாநிலத்தை எடுத்துக்கொண்டோட அங்க இருக்கும் சவகிரகங்களை பாருங்கள் சுடுகாடுகளை பாருங்கள் இந்த சிச்சுவேஷனுக்கான விடயம் உங்களுக்கு கிடைத்துவிடும் ஆனால் மத்திய அரசாங்கத்திற்கு இதெல்லாம் தெரியவில்லை ஒருபுறம் நம் நாட்டு பிரதமர் இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் இந்த அளவில் வந்துவிட்டது அதனால் கோவிட்கான புரோட்டோகால நாம் அனைவருமே கடைப்பிடிக்க வேண்டும் என்று கூறி வருகிறார் இன்னொரு புறம் இதே பிரதமர் மோடி அவர்கள் இந்த அளவில் என்னால் கூட்டத்தை பார்க்க முடியவில்லை இந்த அளவில் என்னுடைய கூட்டத்திற்கு என்னுடைய ரேலிக்கு கூட்டம் வரும் என்று என்னால் நம்ப முடியவில்லை என்று கூறியிருக்கிறார் யாருடைய கையில் இந்த லா ஆர்டர் இருக்கிறதோ அதாவது ஹோம் மினிஸ்டரே அந்த அனைத்து கோவிட் கால புரோட்டோகாலையும் தன் காலுக்கு கீழே போட்டு மிதிச்சு வருகிறார் ஆனால் அவர் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை ஜீ நியூஸ் போட்ட செய்தி மாஸ்க் அணியாத காரணத்தால் ஒரு நபர் மீது பத்தாயிரம் ரூபாய் அவதாரத்தை போட்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த அரசியல்வாதிகள் தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்தில் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் எந்த விதமான கோவிட் நாம்ஸையும் ஃபாலோ செய்யாத காரணத்தால் இவர்கள் மீது எந்த விதமான ஃபைனும் இல்லை அரசாங்கத்திற்கு ஒரு விதமான சட்டம் அரசியல்வாதிக்கு இன்னொரு விதமான சட்டம் அதே சாதாரண அப்பாவி மக்கள் அந்த மாஸ்கை அணியவில்லை என்றால் போலீசார்கள் அவர்களை அடிக்கிறார்கள் மிதிக்கிறார்கள் அப்படி நீங்க மாஸ்க் அணியவில்லை என்றால் உங்களை மிரட்டி உங்கள் பையில் இருக்க பணத்தை புடுங்கி விடுகிறார்கள் ஆனால் அரசியல்வாதிகளுக்கு எதுவுமே கிடையாது இது மட்டுமல்ல இதே காலகட்டத்தில் பிளாட்ஃபாரத்தில் சவங்களை எரிக்கும் காட்சியும் நம்ம பார்த்தோம் ஆட்டோ ரிக்ஷா மீது ஒரு சவத்தை எடுத்து போகும் காட்சியும் நாம் பார்த்தோம் ஹாஸ்பிட்டல் கிடைக்காமல் என்னுடைய நண்பர் போட்டோ ஜேர்னலிஸ்ட் நீரஜ் அவர் எடுத்த இந்த படத்தை பாருங்கள் ஆட்டோ ரிக்ஷாவிற்குள் ஒரு பெண்ணை எடுத்துச் செல்லும் அந்த காட்சி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இடம் கிடைக்கவில்லை மாரடைப்பால் அந்த பெண்மணி அந்த ஆட்டோ ரிக்ஷாவிற்குள்ளேயே இறந்து விட்டாள் இந்த நிலைமை இன்னைக்கு நம் நாட்டுடைய மருத்துவமனைகளில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அரசாங்கத்திற்கு இது எல்லாமே தெரியவில்லை அரசாங்கம் கூறி வருவது இந்த ஆக்சிஜனுக்கான அனைத்து பிரச்சனையுமே கூடிய சீக்கிரம் சரி பண்ணிவிடுவோம் வருடம் மார்ச் மாதத்திலிருந்தே இந்தியாவில் ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை நன்றாகவே தெரிந்து வந்தது ஆனால் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் அதை பற்றி எந்த விதமான கவலையும் படவில்லை எந்த விதமான வேலையும் பார்க்கவில்லை இன்னொரு புறம் உத்தராகண்ட் அரசாங்கம் அதாவது எந்த இடத்தில் இந்த கும்பமேளா நடந்து இருக்கிறதோ அந்த ஹைகோர்ட் கூட இன்னைக்கு மாநில அரசாங்கம் அதாவது இதே பிஜேபி அரசாங்கத்தை திட்டியிருக்கிறார்கள் இந்த கும்பமேளாவிற்கான கைட்லைன்ஸ் என்ன அடுத்த மாதம் அதாவது மே பதினாலாம் தேதி நடக்க இருக்கும் சார்தாம் யாத்ராவிற்கான அந்த கோவிட் புரோட்டோகால் என்னவென்று எங்களுக்கு தெரிவித்து விட வேண்டும் என்கிற அந்த கேள்வியை கேட்டிருக்கிறது உத்தராகண்ட் ஹைகோர்ட் அவர்கள் கூட எந்த அளவில் இந்த மாநில அரசாங்கங்கள் செயல்பட்டு வருகிறது என்ற அந்த புரிதலை இல்லாமல் கேள்விகளை கேட்டு வருகிறார்கள் இந்தியா முழுவதும் இருக்கும் அந்த பிரச்சனையை அந்த கோவிடுக்கான புரோட்டோகாலை இந்த அரசியல்வாதிகள் எப்படி சிதைத்து வருகிறார்கள் என்ற அந்த கேள்விதான் முன்வருகிறது மோடி அரசாங்கம் மற்றும் மோடி அவர்கள் மீது எழும்பும் இத்தனை கேள்விக்கு பின் மோடி அரசாங்கம் கொடுத்த ஒரு புதிய ஸ்டேட்மெண்ட் இதற்கு மேல் மோதி அவர்களுடைய ரேலியில் வெறும் ஐநூறு நபர்கள் மட்டும் கலந்து கொள்வார்கள் என்று அதாவது உங்களுக்காக ஒரு புதிய சட்டம் இந்தியாவில் நூறு நபருக்கு மேலே கல்யாணத்தில் கலந்து கொள்ள முடியாது ஐம்பது நபருக்கு மேலே ஒரு இடத்தில் அந்த கடைசி ரைட்சில் கூட யாருமே கலந்து கொள்ள முடியாது ஆனால் ஒரு அரசியல்வாதியுடைய அரசியல் பிரச்சாரத்திற்காக ஐநூறு நபர்கள் கலந்து கொள்ளலாமா அப்போது உங்களுக்காகவே ஒரு புதிய சட்டத்தை நீங்கள் கிரியேட் செய்து விட்டீர்கள் மூணு லட்சத்தி பதினாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு புதிய கேசஸ்கள் இரண்டாயிரத்தி நூற்றி நான்கு நபர்கள் நேற்று மட்டும் இறந்திருக்கிறார்கள் இதற்கான காரணம் யார் யார் இந்த ஃபெயிலியருக்கான காரணம் என்கிற அந்த விஷயத்தை கூட நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தால் உணரக்கூட முடியவில்லை இன்னைக்கு கூட நம் நாட்டு மத்திய அரசாங்கத்துடைய அந்த மிக முக்கியமான கவலை வெஸ்ட் பெங்காலில் நடக்கும் ஆறாவது ரவுண்டான அந்த எலெக்ஷன் மட்டும்தான் சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்தியாவை இந்த அரசாங்கம் சுடுகாடாக மாற்றி வருகிறது என்று நன்றி வணக்கம்